ரவி, இந்த உழைப்பை பத்தி ஒரு டேக் கொடுக்குறேன், நல்ல வீடியோ டேக் அது கூட. நான் ஒரு ஒரு ஊர்ல ஒரு காடு, அந்த மரம்லாம் போய் வெட்டிட்டு வருவாங்கல்ல, காட்டுக்கு போய் மரத்தை வெட்டிட்டு வருவாங்கல்ல. ஆமா, அப்படி ஒருத்தன் இருந்தான். அவன் வந்து ரொம்ப பக்திமான், தினமும் கோயிலுக்கு போவான். காலையில கோயிலுக்கு போகாம வெளியே கிளம்பவே மாட்டான். நெத்திக்கு நல்ல விபூதியை போட்டுப்பான். கடவுள் பக்தி, அவ்வளவு பக்தின்னா கடவுள் மேல அப்படி ஒரு பக்தி அவனுக்கு. அவன் என்ன பண்றான், வந்து ரெகுலரா மிஸ் பண்ணவே மாட்டான். கோவிலுக்கு போறது, சாமி கும்பிடுறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். அப்படிப்பட்டவன் என்ன பண்றான், காட்டுக்கு போறான். காட்டுக்கு போயிட்டே இருக்கும்பொழுது அங்க வந்து ஒரு நரி ஒண்ணு ரெண்டு காலையும் இழந்து அது படுத்துக்கிட்டு இருக்கு. அந்த நரியை வந்து இவன் பாக்குறான், ஆனா இது ரெண்டு காலுமே இல்லையே, இதுக்கு எப்படி உணவு கிடைக்கும், இது எப்படி வேட்டையாடி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒரு டவுட்டு. இவன் போய் மரம் வெட்டுறதுக்கு போயிட்டே இருக்கிறான். போயிட்டு அந்த நரி இருக்கிற இடத்த தாண்டி போகும்பொழுது ஒரு புலி வந்துருது. புலி வந்தவன என்ன பண்றான், இவன் டக்குன்னு ஓடி போய் மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான். ஒளிஞ்சிக்கிட்டு இந்த புலி வந்து வருது, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிறான். உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த புலி என்ன பண்ணுது, ஒரு பெரிய மானை அடித்து கொண்டு வருது. மானை அடித்து கொண்டு வந்து சாப்பிடுது. சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் அங்கே போட்டுட்டு போயிடுது. போட்டுட்டு போனோன்னு என்ன பண்ணுது, இந்த நரி ஊர்ந்து நகர்ந்து போய் கிட்ட போயிட்டு அந்த பேலன்ஸ் இருந்த மான் இருக்குல்ல அதோடைய ஃப்ளஷ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அது போய் வந்து படுத்துருது. இதை மேலே இருந்து அவன் பார்த்துக்கிட்டே இருந்தவன், கடவுள் பார்த்தியா எப்படி நம்ம எப்படி வந்து ஒர்க் பண்ணுறாரு, கால் இல்லாத இவங்களுக்கே நமக்கு உணவு கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாரு கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு பெரிய சந்தோஷம். உடனே என்ன பண்ணுறான், நம்மளும் கடவுள் எப்படி இருந்தாலும் சாப்பாடு கொடுத்துருவாரு அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறான், இவன் கோடாரியை தூக்கி போட்டுட்டு நேராக கோயிலுக்கு போயிட்டான். கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டே இருக்கான். சாமி கும்பிட்டுட்டு அந்த தூண்கிட்ட உட்காந்துக்கிறான். உட்காந்து கண்ணை மூடினு சாமியை ப்ரே பண்ணினே இருக்கிறான். ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கிறான், மறுநாள் திரும்பவும் ஃபுல்லாக இருக்கிறான். பசி ஜாஸ்தியாகிடுச்சு. அவனுக்கு சாப்பாடு எதுவுமே கிடைக்கல. கடவுளே, என்ன என் மேலேனா உனக்கு இது இல்லையா, என்னோடய பக்தி பத்தலையா, ஏன் இப்படி பண்ணுறீங்க கடவுளே, எனக்கு சாப்பாடு கொடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே கடவுள் வந்து கண்ணை திறந்து அந்த அவனை பார்த்து சொன்னார், டேய் நீ பாடம் கற்றுக்க வேண்டியது நரி கிட்ட இல்லைடா, புலிகிட்ட தான் பாடம் முடியாதவங்களுக்கு. நீ அவன் புலி என்ன பண்ணுச்சு, அதுக்கு முடியல, இது உழைச்சி சாப்பிட்டுட்டு பேலன்ஸை கொண்டு வந்து அதுக்கு கொடுத்தது. அந்த மாதிரி நீ உழைச்சி ஏழைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும்டா, அதில் பேலன்ஸ் இருக்கிறத நீ உனக்கு வேண்டியதை எடுத்துக்கிட்டு மற்றதை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கடவுள் வந்து சொன்ன உடனே அப்போ தான் அவனுக்கு புத்தி குறைக்குது. ஐயோ நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி திருப்பி காடு மரத்தை வெட்டுறதுக்கு காட்டுக்கு போயிட்டான். இதுலேருந்து என்ன தெரியுது, ஏழைகளுக்கு உதவி செய்யணும், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு உழைப்பை நிறுத்தவே கூடாது, உழைச்சிக்கிட்டே இருக்கணும். உழைச்சி உழைப்பினால் வர விஷயத்தை வந்து தன்னுடைய பலன் தனக்கு போக மிச்சத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும். மொத்தத்தையும் தானம் பண்ணணும்னு எங்கேயுமே சொல்லலை.